Hi friends, welcome to VividTech. உங்க கம்ப்யூட்டர்ல ஆன் ஸ்கிரீன் கீபோர்ட் வந்து ஒர்க் ஆகாட்டி எப்படி திரும்ப ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கொஞ்சம் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க செய்ய வேண்டியது உங்க கம்ப்யூட்டர் சர்ச் பார்ல சர்வீசஸ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி ஓபன் பண்ணுவீங்களா உங்க கம்ப்யூட்டர்ல சர்வீசஸ் எல்லாமே காட்டும். இதுல டச் கீபோர்ட் ஹேண்ட் ரைட்டிங் பேனல் அப்படின்ற ஒரு சர்வீஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சு கொள்ளணும். ஸோ டி அப்படின்ற ஆர்டரில் பார்ப்போம் மாறிஞ்சுன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து அதை ஃபைண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நான் டி அப்படின்ற ஆர்டர் எடுக்கிறேன். டி டச் கீபோர்ட் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் பேனல் சர்வீஸ். இந்த சர்வீஸ் வந்து ரன்னிங்கில் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணி கொள்ளுங்கள். அப்படி ரன்னிங்கில் இல்லாட்டி அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் அப் டைப்பை வந்து மேனுவல் அப்படின்றதுச்சுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக் அப்படின்றதுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் உங்கள் ஒன் ஸ்க்ரீன் கீபோர்டை வந்து சர்ச் பாரில் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்னு அப்படியும் ஒர்க் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணுறதுல சிஸ்டம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல டேப்லெட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த டேப்லெட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இதில் சேஞ்ச் அடிஷனல் டேப்லெட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே கொண்டு வரும் மாதிரிச்சுன்னா ஷோ த டச் கீபோர்ட் வென் தேர்ஸ் அ நோ கீபோர்ட் அட்டாச் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து ஆஃபில் இருக்குமா இருந்தால் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஒரு கீபோர்ட் வந்து அட்டாச் பண்ணியிருப்பீங்களா இருந்தால் இதை வந்து ஆன் பண்ண தேவையில்லை, ஆஃப்லேயே வச்சுக்கொள்ளுங்க. இந்த மெத்தட்டை வந்து செட்டிங்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்பயும் ஒர்க் ஆகாட்டி உங்கள் கம்ப்யூட்டர் ஒர்க்கை வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்ப ஒன்று ஆகுன அப்புறமா ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டை வந்து ஓப்பன் பண்ணி ஒர்க் ஆகுதா அப்படின்றத பாருங்கள். மோஸ்ட்லி ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவுமே இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட இந்த ஸ்டெப்ஸில் வந்து ஒர்க் அவுட் ஆகுச்சு அப்படின்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். தேங்க்யூ.